வணக்கம். இனியவை நாற்பதோட ஐந்தாவது பாடலை பார்க்கலாம். இதுல நான்கு குறிப்புகள் இருக்கு, ஒன்னு ஒன்னா சிந்திக்கலாம். முதலாவது, கொல்லாமை முன்னினிது. ஒரு உயிரை கொல்லாதிருத்தல் மிகவும் இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். பஞ்சமா பாவங்கள் அல்லது ஐந்து பெரும் பாவ செயல்கள் அப்படின்னு அழைக்கப்படுற கொலை செய்தல், களவு செய்தல், பொய் சொல்லுதல், மது குடித்தல், பிறன்மனை நோக்குதல், இதுல கொலைதான் முதன்மையான பாவ செயலா சொல்லப்படுது. அதனால அத்தகைய பாவ செயலை செய்யாமல் இருப்பது இனிமையானது. விளையாட்டுக்காகவோ அல்லது வேட்டையாடுவதற்காகவோ பிற உயிர்களை கொள்வதை கூட இது உட்படுத்துது. இரண்டாவது, கோல் கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது. அரசர்கள் நடுவு நிலைமை தவறி பிறருக்கு சிறப்பு செய்யாமல் இருப்பது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். பொதுவாகவே முகஸ்துதி செய்கிறவங்க, தங்களுக்கு சாதகமாக ஜால்ரை அடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்களை அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரசர்களும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நடுவு நிலைமை தவறி சிறப்பு செய்யாமல் இருப்பது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். நேர்மையாகவும் நீதியாகவும் செயல்படுறவங்களை புறக்கணிச்சிட்டு நடுவுநிலை தவறி இப்படிப்பட்டவங்களுக்கு சிறப்பான சலுகையையும் பதவியையும் கொடுப்பது அரசர்களுக்கோ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கோ நல்லதல்ல. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, வீடுகளிலும் கூட இது பொருந்தும். சில பிள்ளைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அதற்கான தகுதியே இல்லாமல் அவங்களுக்கு சில சலுகைகளையோ பரிசுகளையோ கொடுக்கறது நல்லதல்ல. மூன்றாவது, செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப. அரசன் தன்னுடைய திறமையாலும் நேர்மையாலும் நல்ல ஆட்சி செய்வது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். அரசனானவன் தன்னுடைய வலிமை திறமை அனைத்தையும் செம்மையான ஆட்சி செய்ய பயன்படுத்த வேண்டும், அது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். நான்காவது, யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு. யாரிடத்தும் யாரை பற்றியும் தீமையானவற்றை அல்லது கேடானவற்றை கூறாமை நன்று அப்படிங்கிறது இதோட பொருள். ஒருவர் மற்றவங்களுக்கு பாதிப்பை கொண்டு வர்ற மாதிரி ஒரு செயலை செஞ்சா அதை தடுக்கிறதுக்கு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட போய் அதை தெரியப்படுத்தலாம், அது தவறில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காம மற்றவங்களுடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக எதையாவது சொல்றது தவறானது. எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய் அப்படின்னு ஒரு பைபிள் நீதிமொழி சொல்லுது. ஒருவேளை அந்த ஊழியன் அவனுடைய எஜமானருக்கு கொடுக்கறது போன்ற மரியாதையை உங்களுக்கும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவரோ அத்தகைய மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கோபப்பட்டு அவரை பற்றி எஜமானர்கிட்ட ஏதாவது கோல் மூட்டிவிடலாம், அது தவறானது. பொதுவாகவே மற்றவங்க மேலே நாம் குற்றம் சுமத்தும் போது நாம் தான் நம்மளுடைய மரியாதையை இழந்து போவோம். இந்த கதையை கேளுங்க. ஒரு அரசன் கல்விக்காக ஒரு அதிகாரியை நியமிக்க விரும்பினா தகுதியான நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரித்தான். பதுமன் கோசிகன் அப்படின்னு ரெண்டு பண்டிதர்கள் இருக்கிறதா சொன்னாங்க. இருவரையும் தனித்தனியாக அழைச்சி பேச விரும்பினான். முதல்ல பதுமனாரை வரவழைச்சான். கல்வி பற்றி சில விஷயங்களை பேசின பிறகு மெதுவாக கோசிகரை பற்றி விசாரித்தான். கோசிகர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பதுமனாருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டானது. அரசே, இப்பெல்லாம் நான்கு நூல்களை படித்த உடனே அவன் பண்டிதன்னு சொல்லிட்டு அலைகிறான். அவங்களில் கோசிகனும் ஒருத்தன். அவனை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவன் உயர்குடியில் பிறந்தவனும் இல்லை அப்படின்னு மடமடன்னு அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போனார். அரசரோ இடையில மறிச்சு, ஆனால் அவரும் பல நூல்களை எழுதியிருக்காராமே, நீங்கள் எதையாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். ஆனால் பதுமனாரோ, இல்லை அரசே, அவனை நான் ஒரு பண்டிதனாகவே நினைக்கல, அதனால் அவன் நூல்களை நான் தொட்டது கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னார். அரசர் அவர் அனுப்பிவிட்டு மறுநாள் கோசிகரை வரவழைச்சி பேசினாரு. அவர்கிட்டையும் கல்வி பற்றி சில விஷயங்களை பேசிட்டு பதுமனாரை பற்றியும் விசாரிச்சாரு. கோசிகர் சொன்னாரு, பதுமனார் ஒரு சிறந்த பண்டிதர். அவர் மட்டுமல்ல, அவருடைய அப்பா தாத்தா எல்லாருமே மிகச் சிறந்த புலவர்கள். பதுமனாரும் பல நூல்களை எழுதியிருக்காரு. அவரோட நூல்களை எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பதுமனாரை பற்றி பெருமையா சொல்லிக்கிட்டே போனார் கோசிகர். அரசனுக்கு யார் உண்மையான பண்டிதர் அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. அடுத்தவங்களை பற்றி கேடானவைகளை சொன்னா அது நமக்கு தான் கெட்ட பெயரை உண்டாக்கும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.